எனக்கு மெயின் தயக்கமாக இருக்கிறது வந்துட்டு அந்த எல்லா 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த 10 சப்ஜெக்டுக்கும் கீழே வித் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டென்சிவாக போகும். அது இதுதான். இப்போ இந்த சிலபஸ்னா கூட லைட்டுனா லைட்டு மட்டும் படித்தா போதும், சவுண்டுனா சவுண்டை மட்டும் படித்தா போதும். ஸோ அப்படி ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், டாபிக் வந்துட்டு சின்னதாகிடும் உங்களுக்கு. பட் இது கரண்ட் அஃபேர்ஸுன்றப்போ ப்ரிலிம்ஸ்குள்ளே வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய ஃபால்ஸ் பிலீஃப்ஸோடு வருவாங்க. ஸோ நிறைய தப்புகள் எது இதிலலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தாதான் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதில், இந்த இன்ஸ்டியூட்டில் நான் இந்த இடத்துல படித்தாதான் பாஸ் பண்ணுவேன்ற ஒரு பிலீஃபோடு வருவாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் படித்தாதான். யார் என்ன ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு இப்போ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்குள்ளே நீங்கள் வரணும், குரூப் ஒன்னு இல்லை எனி அதர் எக்ஸாம்ஸ். ஸோ குரூப் ஒன், குரூப் டூ, ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒவ்வொரு டிமாண்ட் இருக்கும், ஒவ்வொரு சிலபஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எங்கள் ஸ்கூல் புக்கில் இது குரூப் ஒன் வந்துட்டு அவ்வளோ பயப்படணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. இப்போ எப்படின்னா வந்துட்டு நம்ம இதுக்கு இதுதான் ஆன்சர்னா அது தப்புனா தப்பு தான், வேறு வழி கிடையாது. பட் லாஜிக்கலாக நம்மளால் யோசிக்க முடியும் இல்லையா சில விஷயங்கள், சில க்வெஷ்சன்ஸ்க்கெலாம். ட்ரையல் அண்ட் எரர் வந்துட்டு இது எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்தில் பண்ணுற தப்பை அடுத்து ரெக்டிஃபை பண்ணாதான் வந்துட்டு நம்மளால் அது பண்ண தப்பே திருப்பி பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால் வந்துட்டு சக்ஸஸே பண்ண முடியாது. அப்போ அந்த தப்பை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணி அதிலிருந்து வந்துட்டு சரி பண்ணி நம்ம போகிறதுல தான் இருக்குது. நான் பண்ண தவறு பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அபிநயா. நான் நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் தேர்வில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் குரூப் டூலையுமே கிளியர் ஆகியிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரிலிம்ஸ், குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் வந்துட்டு நான் ஃபெயில் ஆனேன். ஸோ செகண்ட் ப்ரிலிம்ஸில், செகண்ட் தடவையாக நான் வந்துட்டு எழுதின குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் வந்துட்டு பாஸ் ஆகியிருக்கேன். ஸோ என்னென்ன இதெல்லாம் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட், அதாவது எனக்கு வராது அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுற சப்ஜெக்ட்ஸை நான் வந்துட்டு லாஸ்ட்டாக வச்சுக்குவேன், படிக்கவே மாட்டேன். அதை வந்துட்டு தள்ளி போட்டு, எவ்வளோ நாளாக எவ்வளோ தூரம் ஹியூமன் மைண்ட் செட் இல்லையா, ஸோ அதை எவ்வளோ தூரம் தள்ளி போட்டுக்க முடியுமோ அவ்வளோ நாள் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது. ஸோ அதை வந்துட்டு நான் செகண்ட் எக்ஸாம்ஸில் நான் அதை அவாய்ட் பண்ணேன். எனக்கு எது ஃபஸ்ட்டு வராதோ, ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச மேஜர் க்வெஷ்சன் ஏரியான்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முடிச்சு வச்சேன். அதே மாதிரி மேத்ஸும் எனக்கு கொஞ்சம் வராது, அந்த சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் தான் அதுவும் வரும். ஸோ அதையும் வந்துட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன், அது டச்சில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நமக்கு படிக்கிறது கொஞ்சம் ஃபெட்டப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நம்ம வந்து நிறைய கேட்கலாம். ஸோ நான் நிறைய கேட்க ஆரம்பித்தேன் கரண்ட் அஃபேர்ஸ் எது யூடியூப்பில். ஸோ எதுலையாவது வந்துட்டு ஏதாவது சோர்ஸில் நம்ம ஹியரிங் மோடில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆடியோ ஃபார்மெட், ஏதாவது வீடியோ போட்டு விட்டுட்டு அதை கேட்குறது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்துட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி சிலபஸை வந்துட்டு எனக்கு புக் வைஸ் அப்படி போகிறத விட எனக்கு சிலபஸ் வைஸ் போகிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நமக்கு ஆப்வியஸாக சோர்ஸ்லாம் கிடைக்கும் யூடியூப்பில். ஸோ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த இந்த சப்ஜெக்டில் இந்த சிலபஸ் வந்துட்டு இந்த புக்கில் எத்தனாவது பேஜில் இருக்குது, என்ன என்ன வால்யூமில் இருக்குன்றது வரைக்குமே நமக்கு வந்துட்டு டேட்டா இருக்கும் நமக்கு. ஸோ அதை எடுத்துட்டு நம்ம அது அது பெட்டர் அதை வச்சு நம்ம படிக்கலாம், இல்லைன்னா அதே மாதிரி கம்பைலேஷன்ஸ் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த சிலபஸ் வைஸ் வந்துட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஒன்ஸ் நான் அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்துட்டு அதை ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி ரிவிஷன் தான் என்னோடய ப்ரைமரி டார்கெட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் ரிவிஷன் வந்துட்டு ரொம்ப லேக் ஆனேன், என்னால் ரிவிஷன் வந்துட்டு ப்ராப்பராக பண்ண முடியலை. ஏன்னா எனக்கு ஒரு தடவை படித்ததை அடுத்த தடவை படிக்கிறதுக்கு மறுபடியும் அதையே படிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் பெரும்பாலும் நிறைய பேருக்கு, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்துட்டு அதை மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம மறுபடியும் அதையே படிக்கணுமா, போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது அப்படி தான், ஏன்னா வந்துட்டு இது எந்த விஷயத்தில் கொண்டு போய் நம்மளை விடும் அப்படின்னா, நம்ம ரிவிஷன் பண்ணலை அப்படின்னா நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன்லேருந்து சுருக்கி 2க்கு கொண்டு வந்துடுவோம். 2ல இதுவா அதுவான்ற சுச்சுவேஷனுக்கு போய் நம்மளை விடும். ஸோ ஷோர் ஷார்ட்டாக நம்மளால் வந்துட்டு அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ரிவிஷன் வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் வந்துட்டு நான் ப்ரிலிம்ஸ்க்கு பண்ணதுனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிலிருந்து இது கொஞ்சம் பெட்டராகவே வந்துட்டு என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு இப்போ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்குள்ளே நீங்கள் வரணும், குரூப் ஒன்னு இல்லை எனி அதர் எக்ஸாம்ஸ். ஸோ குரூப் ஒன், குரூப் டூ, ஃபர்ஸ்ட் உள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ரெடி ஆகிக்கணும், எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். மென்டலி வந்துட்டு
வந்துட்டு நான் எல்லாத்துக்குமே ரெடி, நான் வந்துட்டு எப்போவுமே நான் டயர்டாகி உட்கார மாட்டேன்றதான் ப்ரைமரி திங். ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு நான் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் எல்லாத்தையும் நான் உட்காந்து நான் படிக்க போகிறேன் அப்படி நீங்கள் இறங்கவே கூடாது. ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒவ்வொரு டிமாண்ட் இருக்கும், ஒவ்வொரு சிலபஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எங்கள் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுதுன்றதை வந்துட்டு படிக்கிறது தான், அதை மட்டும் படிக்கிறது தான் ஸ்மார்ட் வே ஆஃப் அப்ரோச்சே ஒழிய நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் நான் 6th to 10th எல்லாத்தையுமே நான் அட்டை டு அட்டை படிக்க போகிறேன்றது வந்துட்டு என்றைக்குமே என்னாலையுமே நானே படிச்சிருப்பேனான்னு கேட்டால் இல்லை, நான் படிச்சிருக்க முடியாது. இதை என்னை விட டாப்பராக இருக்கிறவங்க யாராவது படிச்சிருக்க முடியுமான்னு கேட்டால் அவங்களும் படிச்சிருக்க மாட்டாங்க. பட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். எல்லாமே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, எது தேவையோ அதை மட்டும் படித்தா போதும். ப்ரிலிம்ஸ்குள்ளே வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய ஃபால்ஸ் பிலீஃப்ஸோடு வருவாங்க. ஸோ நிறைய தப்புகள் எது இதிலெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தா தான் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதில் இந்த இன்ஸ்டியூட்டில் நான் இந்த இடத்துல படித்தா தான் பாஸ் பண்ணுவேன்ற ஒரு பிலீஃபோடு வருவாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் படித்தா தான், யார் என்ன இது கொடுத்தாலுமே நீங்கள் படித்தா தான். ஸோ அதே மாதிரி ரொம்ப சில பேர் வந்துட்டு ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும்னு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுவாங்க, அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சில பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டு புக்கை மட்டும்தான் படித்தா போதும், நமக்கு இதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைப்பாங்க, அதுவும் உங்களுக்கு ஃபெயிலியராக தான் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். இப்போ நியூஸ் பேப்பராக ரெகுலராக நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். நான் நியூஸ் பேப்பர் படிக்காமல் நான் மந்த்லி கம்பைலேஷன் படிச்சுக்கிறேன், அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்றது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஆகாதுன்னே நான் சொல்ல மாட்டேன், பட் எல்லாருக்கும் ஆகிறது சான்சஸ் கம்மி. உங்களுக்கு இப்போ இன்றைக்கி நடக்குது, இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஈவெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதை அப்போவே படித்து அப்போவே எழுதிடணும்னு இல்லை, அந்த எந்த படிச்சுக்கோங்க, அது எந்த டாப்பிக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கூகுள் பண்ணியோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஸ்டாண்டர்ட் வெப்சைட்டில் பார்த்தோ நீங்கள் அதுக்கான கண்டென்ட் நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் அதுக்கு நீங்கள் நோட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம குரூப் 4 கம்பேர் பண்ணுறப்போ குரூப் 1 கொஷின் பேட்டர்னே மாறும். உங்களுக்கு 200 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு அதை படித்து முடிக்கவே டைம் இருக்கிற மாதிரி தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்சுவல் க்வெஸ்சனாக வாட் இஸ் வாட் அப்படின்னு இருக்காது. வித் நாலு ஆப்ஷனோட வாட் இஸ் வாட் அப்படின்னு இருக்காது, கூற்று காரணம் மாதிரி க்வெஸ்சனாக இருக்கும். உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோவிங், அதுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், ரெண்டு பேர் கரெக்டாக இல்லை, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் பேரிங் க்வெஸ்சன்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு அந்த க்வெஸ்சனை ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்துட்டு டைம் டேக்கிங் ப்ராசஸாகவும் அது இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ டிஃபிகல்ட்டி வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் இதுனா என்ன அப்படின்றது படித்தா இந்த குரூப் 1ல் நீங்கள் இங்கே படித்த மாதிரி இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு இஷ்யூன்னு ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டாபிக் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த குரூப் 1க்கான அந்த என்ன சொல்கிறது, நம்மளோட எபிலிட்டியை நம்மளை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபை பண்ணிக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட திறமையை வளர்த்துக்கணும். இது குரூப் 1 வந்துட்டு அவ்வளோ பயப்படணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. இப்போ எப்படின்னா வந்துட்டு நம்ம இதுக்கு இதுதான் ஆன்சர்னா அது தப்புனா தப்பு தான், வேறு வழி கிடையாது. பட் லாஜிக்கலாக நம்மளால் யோசிக்க முடியும் இல்லையா, சில விஷயங்கள் சில க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் நம்ம வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும், அந்த ஈவெண்ட் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம், ஆனால் வந்துட்டு அது இப்படி தான் நடந்திருக்கும்னு நம்ம மற்ற விஷயங்கள் நம்ம அதோட கண்டினியூஸான விஷயங்கள் கான்சிக்வன்ஸோ இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த சீக்குவல் ப்ரீக்குவல் மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி, அல்ல அதுக்கு பின்னாடி நடந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நடுவில் நடந்த விஷயத்துலேருந்து க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. பட் நம்ம அதை வந்துட்டு நம்ம லாஜிக்கலாக யோசிக்க முடியும், இப்படி நடந்திருந்தால் தானே இப்படி ரிசல்ட் வந்திருக்கும், அப்போ நம்ம இப்படி இதுதான் ஆன்சராக இருக்கும். நம்மளால் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு லாஜிக்கலாக யோசித்து நம்ம அதை ஆன்சர் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ வாட் இஸ் வாட்னு ஆன்சர் பண்ணுறது தான் கஷ்டம், ஏன்னா அது தப்புனா தப்பு, அந்த இயர் தெரியலைன்னா இயர் தெரியல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பட் இதில் அப்படி இருக்காது, நம்ம வந்துட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மூளையை கொஞ்சம் யோசித்து நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த குவாலிட்டி வந்துட்டு எனக்கு ஓவர் தி எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துச்சு. சில பேருக்கு வந்துட்டு பை பர்த்லேயே ரொம்ப ஈஸி கிராஸ்பிங் பவர் இருக்கும், இல்லை வந்துட்டு வளர்ந்தது படித்தது அதில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பாங்க. பட் அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். எனக்கு வந்துட்டு பை எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் நிறையா க்வெஸ்சன்ஸ் பார்க்குறேன், நீங்கள் மெயினாக பார்க்கலாம், நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் எனக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு, ஏன்னா நான் வந்துட்டு எந்த எக்ஸாம்ஸையும் நான் வந்துட்டு ஓகே அப்படின்னு நான் விட்டது கிடையாது, போய் எழுதுவேன்.
எழுதிட்டேன். நான் போய் அதுக்குன்னு என்னோடய நேரம் என்னோடய எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணி நான் அன்றைக்கி உட்காந்து அதை நான் எழுதுவேன் போய் எக்ஸாம் ஹாலில். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு தெரிய வந்துச்சு இது இப்படி இருக்கும், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரையல் அண்ட் எரர் வந்துட்டு இது எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்தில் பண்ணுற தப்ப அடுத்து ரெக்டிஃபை பண்ணாதான் வந்துட்டு நம்மளால் அது பண்ண தப்பே திருப்பி பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால் வந்துட்டு சக்ஸஸே பண்ண முடியாது. அப்போ அந்த தப்பை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணி அதிலிருந்து வந்துட்டு சரி பண்ணி நம்ம போகிறதுல தான் இருக்குது. நான் பண்ண தவறு எனக்கு மெயின் தயக்கமாக இருக்கிறது வந்துட்டு அந்த எல்லா 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த 10 சப்ஜெக்ட்டுக்கும் கீழே வித் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டென்சிவாக போகும். அது இதுதான். இப்போ இந்த சிலபஸ்னால் கூட லைட்டுனா லைட்டு மட்டும் படித்தா போதும், சவுண்டுனா சவுண்டை மட்டும் படித்தா போதும். ஸோ அப்படி ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், டாபிக் வந்துட்டு சின்னதாகிடும் உங்களுக்கு. பட் இது கரண்ட் அஃபேர்ஸுன்றப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிற்கும், அது இல்லாமல் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நிற்கும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸுன்றது ரொம்ப வாஸ்ட்டாக ரொம்ப வைடாக வந்துட்டு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற அந்த இதுதான் நான் ஃபேஸ் பண்ண மெயின் சேலஞ்சாக நான் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ அதுதான் என்னோடய ப்ரியாரிட்டி சேலஞ்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எல்லாருமே மேத்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக எக்ஸல் பண்ணுறாங்க, சூப்பராக வந்துட்டு எல்லாருமே பண்ணுறாங்க. பட் எனக்கு எனக்கு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நான் அதுக்கு வந்துட்டு நிறையா அது பெரிய சேலஞ்சாக பார்த்தேன். பட் அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸில் அது நான் கொண்டு வந்தேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறோம் அப்படின்னா அது எந்த சிலபஸ்க்குள்ளே வருது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்குக்குள்ளே தான் இருக்கும். மேபி அது வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்குக்குள்ளே வந்துடுறப்போ சயின்ஸ்க்குள்ளே வந்துடுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது ரிலேட்டடாக மேபி அது சிலபஸில் அந்த டாபிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றின க்வெஸ்சன் வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். பட் இதுதான் கேட்பாங்க அதுதான் கேட்பாங்கன்ற ஐடியா நமக்குமே இருக்காது. அது வந்துட்டு நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தெரிஞ்ச மாதிரியாவது இருக்கணும். இவ்வளோ எனக்கு இவ்வளோ டெப்த்தாக அது விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. எனக்கு ஒரு சிங்கிள் லைன் தெரிஞ்சிருந்தாலுமே அதை வச்சு கெஸ் பண்ணி ஓரளவுக்கு நம்மளால் வந்துட்டு ஆன்சர் கொண்டு வர முடியும். இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே படித்தா தான் நான் பாஸ் பண்ண முடியும்னு நினச்சா அது அதை தவிர அதை மாதிரி ஒரு முட்டாள்தனம் இல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அதை கெஸ் பண்ணணும். அன்றைக்கி கேட்ட க்வெஸ்சனை நான் படித்த நாலேஜ் எனக்கு எவ்வளோ கம்மி நாலேஜாக கூட இருக்கட்டும், நான் இவ்வளோ தான் இன்றைக்கி படிச்சிருக்கேன் இந்த ஹோல் ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் இல்லை அந்த அந்த டைமில் நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன். பட் எனக்கு அதில் இல்லாத க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பட் அதை பற்றி என்னால் ஒரு வார்த்தை எழுத முடியும்னு தெரிஞ்சாலுமே நீங்கள் அதை பற்றின ரிலேட்டட் கண்டென்ட் நீங்கள் கொடுக்குறப்போ உங்களால் ஆப்வியஸாக வந்துட்டு பாஸ் பண்ண முடியாது. அதை பற்றி எனக்கு பெருசாக ஒரு 10 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ரிவிஷன் மெயினாக நான் ரிவிஷன் பண்ணுறது அதுதான். ஒரு தடவைக்கு மேலே நான் அதை படிக்க மாட்டேன், எனக்கே மைண்டில் நின்றுன்னு எனக்கு ஒரு நினப்பு. ஸோ நம்மளோட ஈகோ விட்டு நம்ம கீழே வரணும். எனக்கு ஒரு ஈகோ இருக்கும், எனக்கு இது நிற்கும். ஏன்னா நான் வந்துட்டு நான் இப்படி தான் படிச்சிருக்கேன், நான் வந்துட்டு எனக்கு படித்தாலே நிற்கும், நான் அப்படி தான் படித்து வந்தேன், நான் ஃபஸ்ட் கிளாஸில் தான் வந்தேன், நான் வந்துட்டு ஸ்கூல் டாப்பராக தான் இருந்தேன். அந்த ஈகோலாம் வந்துட்டு இங்கே இருக்காது. இங்கே வந்துட்டு எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு டாப்பர்ஸ் தான் பாஸ் பண்ணுறாங்கன்னு கிடையாது. அதே மாதிரி கம்மியாக படித்தவங்க பாஸ் அவங்களுக்கு அன்னைக்கு சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்காது, மேபி ஸ்கூலில் கம்மியாக மார்க் வாங்கியிருப்பாங்க. பட் அதுக்காக அவங்களுக்கு ஸ்மார்ட்டானவங்க இல்லை அப்படின்றது கிடையவே கிடையாது. நமக்கு அன்றைக்கி வந்துட்டு நம்ம நல்லா படிச்சிருந்திருப்போம், நம்ம படித்த க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கும், நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்துட்டு ஓப்பன் ஃபீல்டு, இது யார் வேணாலும் வரலாம். எம்பிபிஎஸ் படித்தவங்களும் வரலாம், பேசிக்காக ஒரு ஆர்ட்ஸில் ஒரு டிகிரி படித்தவங்க இல்லை வந்துட்டு கரஸில் டிகிரி படித்தவங்களும் வரலாம். அந்த இடத்துல நீ என்ன பண்ணுற, நீ அந்த ஃபீல்டில் அந்த இதுக்கு அந்த சிலபஸை வச்சு எவ்வளோ எஃபோர்ட் போடுற அப்படின்றது தான் அங்கே மேட்டரே ஒழிய இவங்க நாலேஜபிள் இவங்க நாலேஜ் இல்லை, இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது எனக்கு அங்கே இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் திங் அந்த ஈகோவை விட்டுணும். ஒன்று ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப அண்டர்மைண்டாக எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ரொம்ப என்னால் முடியாதோ அப்படின்னு லோவர் கான்ஃபிடென்ஸில் இருப்பாங்க, அவங்களும் அதை விட்டுறணும். நான் வந்துட்டு ரொம்ப சூப்பராக படிக்கிறவன், நான் எதுக்கு வந்துட்டு ஒரு தடவைக்கு மேலே படிக்கணுன்ற ஈகோவும் அந்த இடத்துல வரக்கூடாது. இந்த ஃபீல்டில் இந்த ரெண்டு ஈகோவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும்.